நியூஸ்ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இந்து தமிழர் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், தமிழக அரசினுடைய ஆட்சியை கடந்த ஒரு வருடமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திமுக பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, ஒரு வருட சாதனை, நூறாண்டுகள் பேசும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது வந்து திராவிட அரசியல் கிடையாது, திராவிட மாடல் கிடையாது, இது ராஜபக்சே மாடல்னு சொல்கிறீங்க. எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றேயே மனதில் கொள்ளுவார்னு புரட்சித் தலைவர் பாடியிருக்கிறார். அதே போன்று தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து இது தமிழர்களுக்கான அரசு, ஒரு விடியல் அரசு உருவாக வேண்டும் என்று வீதியெல்லாம் பிரச்சாரம் செய்து பீகாரிலிருந்து ஒருவரை இறக்குமதி கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களையே நம்பாமல் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து ஆட்சிக்கு வந்து விட்ட இந்த திராவிட மாடல் அரசு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழர்கள் என்று பேசுவது, ஆட்சிக்கு வந்த பின்னர் திராவிடர் என்று சொல்வதெல்லாம் ஒரு இரட்டை நிலைப்பாடான மனநிலை கொண்டவருடைய வாதமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, இந்த ஓராண்டு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஓராண்டு எங்களுக்கு வேதனை, இன்னும் 4 ஆண்டுகள் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய கொடுமை இருக்குது. இவர்கள் தமிழர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை. தனக்குரிய இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை துதிபாடிகளாக வைத்து கொண்டு ஒரு இம்சை அரசன் 23 புலிகேசி மந்திரி சபை போல துதிபாடி மன்றங்களாக இருக்கிறது. காரணம் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தவர்கள் தன்னுடைய அரசியல் அதிகாரங்களில் எல்லாரும் மாம மச்சனை சொந்தம் பந்தம் அனைவரையும் கொண்டு வந்து ஒரு குடும்ப ஆட்சி முறை வந்தால் எப்படியெல்லாம் சீரழியும் என்பதற்கு உதாரணம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது நடக்கக்கூடிய போராட்டங்கள், வன்முறைகள். அதே போன்று தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய ராஜபக்சே மாடல் அரசாங்கம் என்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் கடந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளத்தில் ஒருத்தர் இறந்து விட்டார்னு சொல்லி, ஃபெனிக்ஸ் ஜெயராஜன் ஒருத்தர் இறந்துட்டார்னு சொல்லி கொரோனா கட்டுப்பாடு விதிகளை மீறி போய் நிதி உதவி கொடுத்தார். அப்போ நீங்கள் கொடுத்தீங்களா ராசா? இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை பூரா வீட்டை இடித்து வெளியே தெரியல, அவங்களுக்கு போய் ஏதாவது காசு கொடுத்தீங்களா, இடம் கொடுத்தீங்களா? இந்த நன்னிலம் பக்கத்தில், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பக்கத்தில் பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்துக்கு வந்து லஞ்சம் கட்டு ஒரு அதிகாரி பண்ணினான்னு சொல்லி ஒரு மணிகண்டனுங்கிற ஒரு இளைஞர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். யாராவது பேசுனீங்களா ஐயா? உதயநிதி எங்கே போனார்? இங்கே இந்த மானாட மயிலாட மாதிரி சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவங்க வந்து பூரா இந்த ட்ராமா கோஷ்டி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசன் போய் இப்போ பவர் கட் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம அண்ணன் பாலாஜி இருக்கார், அவர் பவர் கட் ஸ்டார் இந்த அரசாங்கம். அவர் பார்த்தீங்கன்னா உதயநிதியை புகழ்ந்து தள்ளுறது அடேங்கப்பா, அந்த புலிகேசி மந்திரி சபை கூட தோத்துருமுங்க, அவ்வளோ புகழ்கிறாங்க. இப்போ அவருக்கு மந்திரி பதவி கொடுங்க, மந்திரி இல்லை துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுங்க, இல்லை முதலமைச்சரை கூட கொடுங்க, அதை ஒன்றும் நான் ஆட்சேபிக்கலை. நீங்கள் என்றைக்கு உதயநிதிக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் திமுகவில் உட்கட்சி பூசல் உருவாகும், அந்த கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அவங்க தரப்புலேருந்து ஒரு செய்தி நம்ம பகிர்ந்துக்கிறேன். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உதயநிதியோட துதிய பாடினா தான் அவர்களுக்கு உரிய அமைச்சரகம் கொடுக்கப்படும்ன்றீங்களா? அறிவிக்கப்படாத தான் சொல்கிறேன், ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேனே. அவருடைய மருமகன் திரு சபரீசன் வந்து துபாய்க்கு டூருக்கு போனார், எப்படி முதலமைச்சருக்குரிய மரியாதை இருக்குது அதே போல் அவருக்கு இருக்குது. அங்கேயே குடும்பத்தில் அதிகார சண்டைகள் இருக்குது, ஒரு புறம் அக்கா கனிமொழியை ஓரங்கட்டுறது, இன்னொரு பக்கம் உதயநிதியை வந்து ப்ரமோட் பண்ணுறது, இன்னொரு பக்கம் இப்போ இன்னொரு தரப்பில் வந்து இப்போ திரு சபரீசன் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ திரு அழகிரி அவர்களை திரு ஸ்டாலின் அவர்களை ஓரங்கட்டியது போலவே கனிமொழி அவர்களை உதயநிதி ஓரங்கட்டார்னு சொல்கிறீங்களா? அதாவது தனக்கு போட்டி யாரும் வரக்கூடாது. இப்போ மூத்த அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க, எங்கள் ஐயா துரைமுருகன் பாருங்கள், எவ்வளவு பதவியில் ஆசைனா நான் உதயநிதி மந்திரி சபையிலும் மந்திரியாக இருப்பேன். வயசு 85, கலைஞர் காலத்தியால் அண்ணா பெரியாரோடு அரசியல் செஞ்சவர் உதயநிதி மந்திரி சபையில் நான் மந்திரி இருப்பேன், இப்போ துண்டு போட்டு வச்சுக்கிறார் எனக்கு ஒரு மந்திரி சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி. இப்போ திரு ஐயா கே.என். நேருவாக இருக்கட்டும், நம்ம KKSSR ராமச்சந்திரன் போன்றவங்கள்லாம் சமூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவர் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இப்போ திமுக அரசாங்கம் வரக்கூடிய 3ஆம் தேதி 28ஆம் தேதி கருணாநிதிக்கு வந்து செலவு திறக்க போதுங்க. எங்கே திறக்க போது தெரியுமா? மனிதர்களில் புனிதராக இருந்தார், முதல்வர்களின் முதல்வராக இருந்த யோக்கியமான முதலமைச்சர், பதவிகளில் ஒரு அப்பழுக்கட்டு ஒரு அரசியல்வாதியாக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவருடைய வளாகம் வந்து நம்முடைய மவுண்ட் ரோடில் இருக்குது, அங்கே தான் அரசனுடைய பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து கருணாநிதிக்கு செலை வைக்க வேண்டிய அவசியம் எதுக்கு வந்திருக்கு? உத்தமர் ஓமந்துரார் இடத்துல ஊழல்வாதிக்கு எதுக்கு சார் செலை? மவுண்ட்ராவோ அன்னாரி வளத்தில் செலை இருக்குல்ல, ஏன் இங்கே வைக்கிறீங்க?
மெல்ல மெல்ல இந்த உத்தம ரோமந்துராருடைய பெயரை மாற்றுவதற்கு திமுக அரசாங்கம் சதி செய்துங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறேன். திருவாரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்கணும்னு முன்மொழிகிறாங்க. ஆனா எதிர்ப்பு வந்தவுடனே அதுல இருந்து பின்வாங்குறாங்க. ஒரு உறுதியான அரசா இருந்ததுன்னா, ஒரு திடமான அரசா இருந்ததுன்னா தான் பிறப்புக்கு மாலையில இருந்து பின்வாங்க கூடாது. ஆனா இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, உடனே பின்வாங்கிடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போர் 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 மாதிரி எங்கால வடிவேடு டக்குன்னு வெள்ளக்குடி எடுத்து சமாதானம் வருவார் புலிகேசி. அதே போலதான் இவங்க இப்போ கருணாநிதியுடைய பெயரை திருவாரூர் தேரோ அந்த தேரோடக்கூடிய வீதிக்கு வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? அது ராசா தியாகராஜன் சார், அவனுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஊரில் திருவாரூரில் கருணாநிதி பிறந்து விட்டார் என்பதற்காக தியாகராஜனுடைய பெயர் அந்த வீதியில் வந்து இவர் பேர் வைக்க முடியாது. என்ன ஒரு யோசனை சொல்கிறேன், கருணாநிதி பேர் எங்கே வைக்கலாம் தெரியுமா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வைக்கலாம். இல்லைன்னா இன்னொரு யோசனை சொல்கிறேன், அதுவும் இந்த அரசாங்கம் மாண்புமிகு எங்கள் ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் செய்யணும். யாருக்கு வைக்கலாம்னா, பாக்கெட் சாராயத்தை விற்று பாட்டில் சாராயமாக பரிணாம வளர்ச்சி கண்டு டாஸ்மாகுக்கு திட்டம் கொண்டு வந்து மக்களுக்கு அரசாங்கமே மதுபானம் விற்கலான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா டாஸ்மாக் கடைக்கும் பேர் கலைஞர் டாஸ்மாக் கடை வைங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, சிதம்பரம் நடராஜ பெருமான் குறித்து அவதூறாக பேசிய அயோக்கியன் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்காரன் அவனை கைது பண்ணுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஆனால் என் நடராசருடைய கோயில் எடுப்புன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து என்ன சொல்கிறாருனா, நாங்கள் வந்து பசு இனங்களை காப்பாற்றுறதுக்காக கோசாலை வைப்போங்கிறார், பசு மடம் வைப்போங்க ஆதரிக்கிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சந்தைகளுக்கு சட்டவிரோதமாக மோட்டார் வாகனங்கள் விதிமுறைகளுக்கு முரணாக பல நூறு லாரிகளும் டெய்லி பசுமாடு கடத்தப்படுது. அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துனீங்க? வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. இந்த புதுசாக கல்யாணம் முடிச்சோம்னா பாவமுங்க, பூரா அஞ்சு தடவை பவர் கட் ஆகுது, அவன் என்ன தான் பண்ணுவான்? அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் சொன்னார், ஏய் அப்பா நீ ஓபிஎஸ் வேணா இபிஎஸ் வேணான்னு பூரா யூபிஎஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க பாவிகளான்ட்டார். உண்மைதானுங்க, அந்த அரசு அதிமுக அரசு மின்சாரத்துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சுங்க. இப்போ திமுக அரசானது ஒரு போராடும் அரசு கிடையாது, மக்களுக்கான போராடும் அரசு கிடையாது, அது ஒரு புரளி அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் மக்கள் கிட்ட பண்ணுற பணிகளை எப்படி தான் சார் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? விளம்பரமே பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? விளம்பரத்துக்கான அரசு தான், விளம்பரம் மட்டுமே செய்கிற அரசு. ஒரே ஒரு கேள்வி, ஏன் சார் வந்து ஒரு தனியார் நபர் ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான், அந்த ஆத்தங்கரை ஓரத்துலேருந்து எங்கள் அப்பாவி மக்கள் அப்புறம் எதுக்கு இடமாற்றம் பண்ணுறேன்? ஒரு தனியார் பெருமுதலாளிக்கு ஆதரவு அந்த அரசாங்கம் செயல்படுதா? இதே எடப்பாடி அரசாங்கத்தில் ஒரு நபர் தற்கொலை செஞ்சுக்கிட்டோம், ஊழல் செய்து இப்படி லஞ்சம் கட்டான அரசாங்கம் பண்ணியிருக்கு, ஸ்டாலின் என்னெல்லாம் போடுவாங்க. அரசுனா எதிர்கட்சிகள் அரசியல் செம்ம அவியலாக செய்யும், நீ அவியல் பொறியியல் கூட்டு எல்லாம் நாங்கள் செய்யும் இல்லை. இப்போ எதிர்கட்சி என்ன தான் செய்யணும்? இந்த அதிமுக அரசு அதிமுக கட்சி வந்து இன்னும் வீரியமாக செயல்படணும்னு சொல்கிறேன். இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த வினைகளுக்கு எதிர்வினை நீங்கள் செய்யணும், இன்னும் கொஞ்சம் பலமாக செய்யணும். அதை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இதை அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, பயந்து விடும். ஒன்றும் இல்லைங்க, இந்த அரசாங்கத்தில் உருப்படியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, நான் இன்னும் தெளிவாக கேட்குறேன், எங்கள் அம்மா துர்காம்மா இருக்காங்க, ஸ்டாலின் ஐயா வீட்டம்மா, அவங்க கோயிலுக்கு கோயிலாக போகிறாங்க, அனைத்து சாதி அரசர் நியமிக்கப்பட்டாங்கல்ல, எந்த அரசர்கிட்ட விபூதி வாங்கியிருக்காங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே யாரை சாப்பிட்றீங்க? திருப்பதி கோயிலுக்கு ஐயங்கார தான் சார் விடுறீங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தானே சார் நீங்கள் போகிறீங்க? நேற்று கூட பாருங்கள், திருக்கோஷ்டியூர் கோயிலில் போய் தங்க தகடு வேஞ்சிருக்காங்க, இந்த அம்மா உதவி பண்ணியிருக்காங்க. பேசாமல் சேகர் பாபு எடுத்துகிட்டு எங்கள் அம்மா துர்காம்மாவை வந்து அறநிலையத்துறை அமைச்சராகிட்டால் இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க, சிறப்பாக செயல்படுவாங்க. சேகர் பாபு ஒரு விளம்பர பிரியர் சார், அதை மீட்டுட்டு இதை மீட்டுட்டு அப்படி ஒன்றுமே மீட்கலை, ஒன்றுமே இல்லை. ஆமாம், சுத்தமான பொய் அவங்க சேகரிக்கூடிய வேலைகள்லாம். சரி, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அறநிலையத்துறை மூலமாக கோவில்களில் வர உண்டியல் பணங்களை கொண்டு முதியோர் இல்லங்கள் கட்டப்பட்டு நாங்கள் அதை வந்து பராமரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதியோர் இல்லங்கள் கட்டப்பட்டது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், அதே அரசானது இன்னொரு பக்கம் அம்மா உணவகங்களை மூடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனால தான் சரி, டகால்ட்டி அரசாங்கம் நான் சொல்லிட்டேன், முதியோர் இல்லம் நடத்த வேண்டியது யாருடைய துறை? சமூக நலத்துறையுடைய வேலை. அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அறநிலையத்துறை கோவிலுக்கு வரக்கூடிய உண்டியல் பணத்தை எடுத்து இன்னொரு துறைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. கோவில் கோவில் நலன் சார்ந்த பக்தர்கள் சார்ந்த விஷயத்துக்கு தான் அந்த பணம் பயன்படுதுன்னு சட்டம் சொல்லுது. அம்மா உணவகத்தை நான் சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன் சார், என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். இதே சென்னைக்கு நான் வந்த பொழுது பல நேரங்களில் எங்களுக்கு அன்னமிட்டது அம்மா உணவகம் தான், எளிய மக்களுடைய உணவகம் அது. அந்த சாப்பாடு போடக்கூடிய இதில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் அரசாங்கம் வந்து இது அம்மாங்கிற பெயர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால நீங்கள் பெயர் எடுக்கணுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேறு வழி இல்லாமல் அந்த என்னமோ ஒரு மேயர் அக்கா ஒன்று வந்திருக்கு பாருங்க, நம்ம சென்னைக்கு, அம்மா உணவுலாம் தேவையில்லை அப்படிங்குது. ஏமா, நீ என்றைக்கே சாப்பிட்ருக்கியா அங்கே போய்? நான் ரொம்ப எளிய மனுஷனாக கேட்குறேன், அம்மா உணவு தேவையில்லைன்னா அது மக்கள் சாப்பிட்றான்ல,
அதையே நீ வேணான்னு சொல்ற. அப்ப திமுக முழுக்க முழுக்க நீதிக்கான ஆட்சி கிடையாது, கட்சி கிடையாது, நிதிக்கான கட்சின்னு சொல்ல வரீங்க. ஆமா, உதயநிதிக்கான கட்சி, தயாநிதிக்கான கட்சி, கலாநிதிக்கான கட்சி, எல்லா நிதி அவங்ககிட்ட தான் சார். ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே அரவணைச்சிட்டானோ பாருங்க. சினிமா அவங்க இல்லாம நீங்க வெளியிட முடியுமா? சினிமா துறை ஆற்றுக்கு சொல்லுங்க சார. சினிமா துறை தானே சார் அவங்க ஜெயஞ்சக்க ஜாட்ரா போடுறாங்க சார். போங்க சார், நீங்க ஏதாவது பேசாதீங்க. கலைஞர் ஆரம்பத்துல திரைப்படங்களுக்கு வசனங்கள் தானே சார் எழுதிக்கிட்டு இருந்தாரு. சினிமா துறை தானே அவர்களுடைய பூர்வீகமா இருந்துச்சு. சினிமால அவங்க இருக்கிறது என்ன உங்களுக்கு தவறப்படுது? சினிமால அவங்க இருக்கலாம் சார், அவங்க மட்டுமே இருக்கிறதா பிரச்சனை. ஆலமரத்தின் கீழ் வேறு எந்த மரம் வராது. அதே மாதிரி இந்த கம்பெனி, திமுக கம்பெனி நடத்தக்கூடிய அந்த சினிமா நிறுவனத்திற்கு கீழே வேற எந்த நிறுவனமும் செயல்படும். பயந்துக்கிறான் சார். இங்கே வந்து திமுக வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்குமாமா, ஆனால் டெல்லியில் போய் சரண்டராமா, வாழை சுருட்டிக்கிட்டு 9 ஓட்டையை மூடிக்கிட்டு அமித்ஷாஜி, ஐஏஜி, ஓப்பன் கரோஜி, என்னங்கடா டப்பா எப்பா. விளம்பர எம்பி ஒருத்தர் இருக்காருங்க, செந்தில்குமார். நாங்கள் ரெண்டு பேரும் தூக்குவோம், நீ தூக்கிப்பாரு. பிஜேபிலேருந்து ஒரு ரெண்டு எம்எல்ஏ நீ தூக்கிப்பாரு, அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா தலையை பிச்சுக்க முடியாது அப்படி நிலைமையில் இருக்கிறதுனால. இது திராவிட மாடல் அரசெல்லாம் கிடையாது, இது ராஜபக்சே மாடல் அரசு தான். தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உத்தமர், முதல்வர்களின் முதல்வர், யோக்கியமானவர், அரசியலில் புனிதர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய அந்த வளாகத்தில், அரசினர் தோட்டத்தில் கருணாநிதி சிலை வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம் சொல்கிறேன், அவருக்கே அங்கே சிலை இல்லை. ஊழலுடைய நவீனத்துவ உருவமாக இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு அங்கே சிலை வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். உத்தமருக்கே அங்கே சிலை இல்லை. ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சிலை எதற்கு என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த கேள்வியை மக்களிடம் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய யோகியர்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இங்கே வருவதாகவும் சிலை திறந்து வைப்பதாகவும் சொல்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியை வேண்டுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும் என்ற செய்தியையும் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லியடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காரசாரமான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.